இந்த 2.5 வருஷம் வந்து நீங்கள் எந்த வகையில் பயனடைய போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ முக்கியமான விஷயம். இந்த 11ஆம் இடம் லாபம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற சனி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தொழில் முயற்சியிலையும் குடும்ப விஷயத்திலும் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் உட்கார போகிறார். இது ஒரு பெரிய குடுப்பினை அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அன்பார்ந்த எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம நேயர்கள் எதிர்பார்க்குற சனிப்பெயர்ச்சி 2023 ஆரம்பத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்க போகிற ஒரு வைபவம். ஏன்னா சனிப்பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நமக்கு வந்து நடக்க போகிறது நல்ல விஷயங்களா இல்லை கெட்ட விஷயங்களா, சனிப்பெயர்ச்சியால் நமக்கு எதனா தீங்கு ஏற்படுமா இல்லை நமக்கு எதனா நல்லது ஏற்படுமா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பெரிய ஆவலோடு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் விடை சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம 12 ராசிக்காரங்களுடைய பலாபலன்களை பற்றி இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறோம். முதல் விஷயம், சனிப்பெயர்ச்சி அப்படின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு வைபவம். இந்த 2.5 வருஷன்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில் புரட்டி போடுமா இல்லை அவங்கள வந்து ஏற்றி விடுமான்றது பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த சனிப்பெயர்ச்சிக்கு எல்லோருமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மகர ராசியில் இருக்கிற சனி அற்புதமாக தன்னுடைய சொந்த வீடு கும்பராசிக்கு, மகர ராசி அவருக்கு சொந்த வீடு தான், இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதிகமாக வீரியத்தன்மை கொண்ட கும்பராசி தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் இப்போ சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கே ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். அதாவது ரெண்டு விதமாக வந்து சனிப்பெயர்ச்சி சொல்லிகிட்டே இருக்காங்களே, நம்ம எது எடுத்துக்கிறது அப்படின்றது. அதாவது நமக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் வந்து ரெண்டு விதமான பஞ்சாங்களை வச்சுருக்கு. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம். இந்த ரெண்டு பஞ்சாங்கத்துக்கும் ஒரு 2 மாதம் 3 மாதம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வர்றது என்றைக்குமே ஒரு சகஜம். அதனால் இதில் வந்து பெருசாக வந்து குழப்பப்படுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது அவங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எந்த பஞ்சாங்கம் ஏற்புடையதாக இருக்கோ அந்த பஞ்சாங்க அடிப்படையில் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேலூர், ஆற்காடு, காஞ்சிபுரம் இந்த பக்கம்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வாக்கிய பஞ்சாங்கம் நடைமுறையில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், மதுரை, திருச்சி அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் அதிகமாக வந்து நடைமுறையில் இருக்கும். அதனால் இந்த பஞ்சாங்கம் வந்து உங்களுக்கு குழப்பக்கூடாதுன்றதுக்காக 2023 ஆரம்பத்திலிருந்து 2.5 வருஷம் நடக்க போகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பலன் ஒன்றாக தான் இருக்கும். அதனால் எப்போ மாறப்போகிறாருன்றத ஒரு குழப்பத்துக்கு இல்லாமல் மாறுற நேரத்துலேருந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகிறதுன்றதை நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2023 அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி நடக்கிறதுக்கான சந்தர்ப்பமும், வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2023 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி நடக்கும் அப்படின்றதும் பஞ்சாங்கத்தில் குறிக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே தமிழ்நாட்டில் எல்லா திருக்கோயிலும் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியை தான் விசேஷமான சனிப்பெயர்ச்சியை எடுத்துக்கிட்டு அன்றைக்கி தான் எல்லா கோயில்லையும் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் அற்புதமாக நடக்கும். அதனால் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க உங்களுக்கு விருப்பமாக நீங்கள் தை மாதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி பங்குனி மாதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுடைய சனிப்பெயர்ச்சி அன்றைக்கி அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கணுன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு எல்லாம் வல்ல அந்த சனி பகவானுடைய அருட்கடாட்சத்தோட சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இன்றைக்கி உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகிற விஷயங்களை சொல்ல போகிறோம்.
முதல் ராசியாக நாம் எடுத்துக்க போகிறது மேஷராசி. மேஷராசி அன்பர்கள், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இல்லாமல் இருந்தது உண்மை. ஏன்னா சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டே இருந்திருக்கார். இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு 2.5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 10ல் இருக்கிற சனி கர்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக வீட்டில் இருக்கிற சில பெரியவங்களுக்கு சில விதமான துக்க செய்திகளை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில விதமான மருத்துவ செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இந்த 10ல் இருந்த சனி உங்களுக்கு கொடுத்துருப்பார். அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் பெரிய பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் நிச்சயமாக கொடுத்துருப்பார். மேஷராசிக்காரங்களுக்கு அதிகமாக வந்து உடல் தொந்தரவுகள்லாம் அதிகமாக இருந்த நேரம் இந்த 10ஆம் இடத்துல இருந்த சனி. இப்போது இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 11ஆம் இடத்துல உட்கார போகிறார். இது ஒரு பெரிய குடுப்பினை அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் 11ஆம் இடத்தை வந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாபஸ்தானத்தில் இப்போ உங்களுக்கு சனி உட்கார போகிறது உங்களுக்கு ஒரு குடுப்பினையான விஷயம். அதாவது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தொந்தரவு இந்த சனி பெயர்ச்சி தீர்க்கிறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், தொழிலில் உங்களுக்கு பெரிய அபிவிருத்தி ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், கொடுக்கல் வாங்கலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வீணான அலைச்சல் இல்லாமல் புது முயற்சியோட புது தெம்போட நீங்கள் நடந்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். கூட்டு முயற்சியில் நீங்கள் செய்த ஒவ்வொரு விஷயமும் இதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுத்துரும். முக்கியமாக மேஷராசிக்காரர்கள் பெரிய உடல் உபாதைகளை இருந்தீங்க, அது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா 10ல் இருந்த சனி உங்களுக்கு பதிகுலைக்கும் பதவி பறிக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கோம், சேர வேலையும் செய்ய விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். அப்படிப்பட்ட சனி இப்போ 11ஆம் இடத்துல வந்திருக்காருன்னா நிச்சயமாக உங்களுக்கான தொழில் உங்களுக்கான தேகம் எல்லாமே இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. இது வரைக்கும் மருத்துவ செலவெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்த நேரம், அந்த மருத்துவ செலவெல்லாம் நிச்சயமாக விலகிறதுக்கு நேரம் வந்தாச்சு. என்னவோ நாம் எல்லாமே பறி கொடுத்த மாதிரி இருந்தோமே, இதுக்கப்புறம் நமக்கு எதனா சிக்கல் வந்துடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தவங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணிஞ்சு நடப்படுற ஒரு சூழ்நிலையை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு பெரிய அற்புதமான ஒரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இந்த சனி உட்கார்றது உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த 2.5 வருஷம் இந்த 2.5 வருஷம் வந்து நீங்கள் எந்த வகையில் பயனடைய போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ முக்கியமான விஷயம். முக்கியமாக பார்த்திங்கன்னா தொழில் விஷயத்தில் நீங்கள் எதனா முதலீடு போட்டு பண்ணுறதா இருந்தால் தாராளமாக செய்யுங்க. அது எத்தனை பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, அதை வந்து பயப்படாமல் முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிற தொழில் எல்லாமே இப்போ உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சில வீடு மனை வாங்கி வச்சு வீடு கட்ட முடியாத சூழலாக இருந்திருக்கும், அதற்கான நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அந்த நேரத்தில் கொடுத்துரும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பழைய வண்டியில் போய்கிட்டே இருந்திருப்பீங்க. அதே மாதிரி அடிக்கடி ரிப்பேர் பார்த்த வண்டி, அதே மாதிரி போனால் உதவாத வண்டி, அந்த வண்டியில் இத்தனை நாள் போய்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் கால்நடை பாக்கியமும் அதே மாதிரி வண்டி வாகன யோகமும் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறதா அர்த்தம். இந்த 11ஆம் இடம் லாபம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற சனி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தொழில் முயற்சியிலையும் குடும்ப விஷயத்திலும் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. இப்போது இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருந்த சில விதமான சஞ்சலங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் தீர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி பிள்ளைங்களுடைய கல்விக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் செலவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை தீர்த்த யாத்திரைகள் செய்யக்கூடிய சில நல்ல உங்களுக்கு நேரம் இந்த நேரமாக எடுத்துக்கலாம் புண்ணிய காரியங்கள் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி கோயில் விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக வந்து எதனா அதாவது உங்களுக்கு உண்டான சில நன்மைகளை பண்ணுறதுக்கும் கோயிலுக்கு உண்டான சில சேவைகளை செய்கிறதுக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நேரமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் வகையில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வீணாக தொந்தரவு கொடுத்த சில நண்பர்கள் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த சில பேர் இவங்கெல்லாம் உங்களை புரிஞ்சிக்கிட்டு நெருங்கி வர்றதுக்கான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
நல்ல வைபவங்கள், குடும்பத்தில் வந்து சுபகார நிகழ்ச்சிகள்லாம் இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதாவது நஷ்டமாக போன காரியங்கள், அதே மாதிரி நஷ்டத்தில் போன சில விஷயங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு லாபத்தில் நடக்க போகிறதுனால, உங்களுக்கு திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் நடக்கிற நல்ல வைபவங்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய பங்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மேன்மையான சில விஷயங்களை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்திலேருந்து வெளியில் வந்திருக்கிற நம்ம மேஷராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்கணும், இதனால் நமக்கு இன்னும் பெரிய நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான ஸ்தலம் உங்களுக்கு எங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அந்த ஸ்தலம் எந்த ஸ்தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செவ்வாயுடைய ஸ்தலம். இந்த ஸ்தலம் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஏற்புடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்தலத்தில் வந்து சூரபத்மனுடைய மார்பை பிளந்து முருகப்பெருமான் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் மிக சிறப்பாக காட்சி கொடுக்குற ஒரு ஸ்தலம் இந்த வைத்தீஸ்வரன் கோயில். அதனால் பல எதிர்ப்புகளை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க, பல தொந்தரவுகளை தாண்டி வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி முழுக்க உங்களுக்கு வைத்தீஸ்வரன் அதாவது முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார்ன்றதுக்காக இந்த ஸ்தலம் உங்களுக்கு ஒரு ஏற்புடைய ஸ்தலமாக இருக்கும்ன்றதை இந்த மேஷராசிக்காரங்களுக்கு தெரிவிச்சுட்டு, லாபத்தில் இருக்கிற சனி மேஷராசிக்காரங்களை லாபத்தில் கொண்டு போகிற சனியாக இருக்கிறதுனால எல்லோரும் சிறப்பாக இருக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.